Hi friends, welcome to Karur Classic Kitchen. இன்னைக்கு ரெண்டு விதமா அவல் உப்மா செய்யலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இதுதான். இது வந்து ஸ்வீட் அவல் உப்மாவுக்கான இன்கிரிடியன்ட். நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே ரெண்டும் கொடுக்கறேன். இது ஸ்பைசி அவல் உப்மாவுக்கான இன்கிரிடியன்ட். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சிவப்பரிசி அவல் எடுத்துக்கிறேன். இத வந்து தண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்பதான் அதுல இருக்கிற தூசி மண் எல்லாம் போகும். கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இத ஊறவீங்க. அவல் ஊர்னதுக்கு அப்புறம் அதுல இருக்க தண்ணியை பூரா சுத்தமா வடிச்சு எடுத்துறணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் அவல் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல ஊற வச்சு வடிச்சு எடுத்த அவல் வந்து 1 கப் சேர்த்துக்கோங்க. இது கூட துருவி வச்ச தேங்காய் 1/2 கப். இத வந்து முதல்ல ரெண்டையும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அவளும் தேங்காயும் ஈவனா mix ஆகும். ரெண்டு ஈவனா mix ஆகி வந்ததுக்கு அப்புறம் இதல துருவி வச்சிருக்க வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமா வேணா இன்னோட கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவல்ல தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் வெல்லமோ சக்கரையோ சேர்த்தும்போது கரஞ்சி வந்து நீர் விட்டாப்ல ஆகாம இருக்கும். அதுக்காக தான் அவல்ல வந்து ட்ரையா எடுத்துக்கிறது. இப்போ ஸ்வீட் அவல் உப்மா வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இத வந்து சர்விங் பவுலுக்கு மாத்தி நீங்க சர்வ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கற மாதிரி இருந்தா இது கூடவே நெய்ல வறுத்து முந்திரி வந்து கூட ஆட் பண்ணி நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். காரம் தாளிச்சுக்கலாம். கடாய் சூடானதே அதுல 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். எப்பவுமே கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு இப்ப நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு சேர்த்திருக்கேன். உளுந்தும் பச்சைக்கடலை பருப்பும் நல்லா வறுபட்டு லைட்டா கலர் மாறி வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். ரெண்டும் கலர் மாறி வாசம் வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதுல வந்து 1 இணுக்கு அளவுக்கு கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் என்ன வேணும்னா பச்சை மிளகாய கூட கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா குறைச்சும் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியா சாப்பிட்றவங்க ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பொடியா அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம் 1 கப். நான் இன்னைக்கு சின்னதா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி எடுத்திருக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இது கூட இப்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த உப்மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு மூணையும் நல்லா கலந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் மஞ்சள் உப்பு மூணுமே நல்லா கலந்து வரணும். இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கு அப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எலுமிச்சம்பழ சாறு கலந்த உடனே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அவல் சேர்த்துக்கலாம். எப்பவுமே அவல் ஊற வைக்கும் போது பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். தண்ணியில ஊறி வரும்போது அது 2-3 பங்கு அளவுக்கு நல்லா ஊறி வரும். அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல ஊற வைக்கிறப்ப அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. அவல் வந்து எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி ஒரு கலர் கிளறி நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். அவல் ரொம்ப ஊறிடுச்சுன்னா இந்த அளவுக்கு உதிர் உதிரா வராம ரொம்ப அப்படியே எல்லாம் ஒன்று கலந்து வந்த மாதிரி ஆயிடும், இல்லைன்னா அவல் உடஞ்சு போயிடும். இப்ப நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணா நல்லா இருக்கும்.
ஸ்பைசி அவல் உப்புமா ரெடி. நான் இன்னைக்கு செவப்பரிசி அவல் எடுத்தேன், அதனால 10 நிமிஷம் ஊற வச்சேன். இதுவே நீங்க வெள்ளை அவல் எடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் போல ஊற வச்சிங்கனாவே போதும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ இங்க நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்வீட் அவலுக்கான நியூட்ரிட்டிவ் வேல்யூ, இது ஸ்பைசி அவல் உப்புமாவுக்கான நியூட்ரிட்டிவ் வேல்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.